வாழ்க்கை பயணம் இனிமையாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உறவுகள் இனிமையாக இருக்க வேண்டும். உறவுகள் இனிமையாக அமைய வேண்டும் என்றால் அதற்கு அடித்தளம் உரையாடல்களாக இருக்கின்றது. கம்யூனிகேஷன் இஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் எனி ரிலேஷன்ஷிப். ஸோ இன்றைக்கு அந்த உரையாடல்கள் எப்படி என்று பார்க்கும்பொழுது அந்த உரையாடல்களிலே உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், துணி, இவை எல்லாமே ஒரு இனிமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த உரையாடல்களிலே உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் சரி, துணியாக இருந்தாலும் சரி, அது இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசுகின்றதாக இருக்கின்றது. இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அந்த சிந்தனையோடு கூட தான் நம்முடைய வார்த்தைகளும் வரும், வார்த்தையின் துணிகளும் வரும். என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கும், என்ன எப்படி இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கும் ஒரே வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தையின் துணி மனப்பாங்கை காட்டுகின்றதாக இருக்கிறது. சில நேரங்களில் சிலருடைய ஃபோன் கால் வந்தாலே நமக்கு டென்ஷன் ஆகும். ஐயோ, இவங்க எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன பேச போகிறாங்க. அவங்களுக்கு தேவையான போது பேசுகின்ற விதம் வேறு விதமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஏதாவது பூர்த்தி செய்ய வேண்டும், அவங்க இஃப் தே வாண்ட் டு ஃபுல்ஃபில் சம்திங், அவங்களுடைய வார்த்தை துணி எல்லாமே வேறு விதமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இன்று காலை ஒரு புத்தி சொல்லுகிற ஒரு வார்த்தையாக கொலோசியர் 4:6 பார்க்கும் பொழுது, அவன் அவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. ஆங்கிலத்திலே சொல்லும்போது ரொம்ப அழகா அந்த வார்த்தை வரும், லெட் யுவர் கான்வர்சேஷன் பி ஃபில்ட் வித் கிரேஸ் அண்ட் சீசன் வித் சால்ட் சோ தட் யூ வில் நோ ஹவு டு ஆன்சர் எனிபடி என்று சொல்லி. Filled with grace, கிருபை நிறைந்ததாய், தயவு நிறைந்ததாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, seasoned with salt, உப்பாலே சாரம் ஏறி போனதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அது என்னங்க அது அப்படின்னு பார்க்கும்போது, உப்பு எப்படி தன்னை குறைத்து ஒரு சுவையை ஏற்றுகிறதோ அதுபோல நாமும் நம்மை தாழ்த்தி மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே வார்த்தைகள் நிமித்தமாக இனிமை ஊற்றக்கூடியவர்களாய், சுவை ஊற்றக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, salt is preservative, அது உப்பு போட்டு வச்சா அது கெட்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல அவங்க கெட்டு போறதுக்கு நாம பேசக்கூடிய வார்த்தைகள் அல்ல. ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களை பாதுகாக்கக்கூடியதாய், அவர்களுக்கு ஒரு இனிமையை கொடுக்கக்கூடியதாய், சுவை ஊட்டக்கூடியதாய் இருக்க வேண்டும் என்பதுதான். filled with grace, seasoned with salt, so that you will know how to answer. ஒவ்வொரு முறையும் எப்படி நாம் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றவராயிருக்கிறார். நம்முடைய கோபம் வேணா மாறிடும், ஆனால் வார்த்தையை விட்ட வார்த்தையை நமக்கு எடுக்க முடியாது இல்லை. So let us not hurt. This morning, let our answers be full of grace, seasoned with salt, so that our relationships are sweeter. நம்முடைய உறவுகள் இனிமையாக அமைய கடவுள் நம்மை ஆசீர்வதித்து நம் நாவை, நம் வார்த்தைகளை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்துக் கொள்வாராக. குட் மார்னிங்.